வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அறிக்கை போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் வலைதளத்தினுடைய அனைத்து லிங்க்குகளுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணி நிகழ்நேர அப்டேட்டுகளுக்கு நம்ம கூட இணைந்திருங்கள். இன்றைய வானிலை 31/2024 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 31/2024 பொறுத்தவரையிலும் இன்று கிழக்கத்திய காற்றினுடைய வருகை தமிழகத்தின் தென் தமிழகம் மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு உயர் அழுத்தம் அது தொட்டிருக்கக்கூடிய அந்த வறண்ட காற்றினுடைய தாக்கமும் இருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கத்திய கழகத்தினுடைய இடர்பாடு மத்திய இந்தியா, தென்னிந்தியாவின் ஆந்திர பகுதிகள் வரலையும் நீடித்து கொண்டிருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த கிழக்கத்திய காற்றின் வருகை காரணமாக இலங்கை பகுதிகளில், அதாவது ஒரு ட்ராஃப் அமைப்பானது செங்குத்தாக இந்த பகுதிகளில், இலங்கைக்கு ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதி இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழையும் பதிவாகலாம். அதே நேரத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம் சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இதன் காரணமாக இருக்கும். கடந்த வாரம் நம்ம குறிப்பிட்டார் போல நம்மளுடைய நேரலை, ஃபேஸ்புக்கில் நேரலையில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல 30, 31, 1 இந்த மூன்று தேதிகளில் தென் தமிழகத்துக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். கிழக்கத்திய காற்று காரணமாக அது இன்று தொடங்குகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்து அதிகபட்ச வெப்பநிலை இன்று பொறுத்தவரையிலும் தூத்துக்குடியின் உட்புற பகுதிகள், மதுரை, விருதுநகர் இந்த பகுதிகள், ராமநாதபுரம், சிவகங்கை, காரைக்குடி மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகள், திருச்சிராப்பள்ளி, சேலம் இந்த பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் 35 முதல் 36.5 டிகிரியை ஒட்டி கூட பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் 31 அல்லது 32 டிகிரியை ஒட்டி பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். உட்புற தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் 1 அல்லது 2 டிகிரி கூடுதலாக, அதாவது இயல்பிலிருந்து 1 அல்லது 2 டிகிரி கூடுதலாக பதிவாகும். பெரும்பாலான பகுதிகளில் 33 டிகிரி வரலையும் பதிவாக வாய்ப்பு, சில பகுதிகளில் 35 டிகிரி வரலையும் கூட சில வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் மேற்கு கரையோர பகுதிகள், கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் 36 முதல் 38 டிகிரி வரலையுமான அதிகபட்ச வெப்பநிலை மேற்கு கரையோர பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் கர்நாடகாவின் உட்புற பகுதிகள், பெரும்பாலான பகுதிகள் கிருஷ்ணகிரியை ஒட்டிய பகுதிகள், ஒசூரை, அதாவது ஒசூர், பெங்களூரு, தும்கூர் இந்த பகுதிகள் மற்றும் கர்நாடகத்தின் ஏனைய உட்புற பகுதிகள், ஆந்திராவின் உட்புற பகுதிகள் இயல்பை ஒட்டி அல்லது இயல்பிலிருந்து 1 அல்லது 2 டிகிரி குறைந்து பதிவாகிற வாய்ப்புகள் இருக்கக்கூடும். உதகையில் பெரும்பாலான பகுதிகளில் உறைப்பனி, அதாவது கடும் உறைப்பனி கூட நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். -0 அல்லது 1 டிகிரி இந்த மாதிரியான குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு. அதே நேரத்தில் கொடைக்கானல், வாழ்பாறை பகுதிகளிலும் கடும் உறைப்பனி நிலவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மற்றபடி ஏனைய தமிழகத்தின் உட்புற பகுதிகளில் இயல்பை விட 1 அல்லது 2 டிகிரி கூடுதலாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். உறைப்பணி பொறுத்தவரையிலும், மூடுபனி பொறுத்தவரையிலும் தமிழகத்தின் உட்புற பகுதிகளில் குறைந்தே காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியின் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இன்றைய வானிலை நிகழ்வை உங்களுக்கு ஒரு புரிதலோடு கொடுத்துருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியை நாளை காலைல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பபாய் சி யூ. உங்கள் வெங்கடேஷன், எம்ஏஎஸ் ரெயின்மேன், ரெயின்மேன் ஸ்டுடியோ. பபாய் சி யூ. ஹாவ் எ நைஸ் டே.